அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. புனித ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாள் நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி கூடாக உங்களை நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அரிய பல கருத்துக்களை, பெருநாள் தினம் பற்றிய செய்திகளையெல்லாம் உங்களோடு இங்கே பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். ஜாமியா நலீமியாவின் பிரதி பணிப்பாளரும், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் துணைத் தலைவரும், ஜம்மியத்துல் உலமாவின் ஒத்துழைப்பிற்கும் ஒருங்கிணைப்பிற்குமான கவுன்சிலின் செயலாளருமான அஷ்ஷேக் ஏசி அகார் முஹம்மத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலில் உங்களுக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நான் நேரடியாகவே கேள்விக்கு வருகின்றேன். நாங்கள் இப்பொழுது நோன்பு பிடித்து, நோன்பை நிறைவு செய்து, அந்த சந்தோஷத்தின் விளைவாக இன்று பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே பெருநாள் பற்றி நாங்கள் பேசுவதற்கு முன்னால் இந்த நோன்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது பற்றி கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லுங்களே. நஹ்மதுஹு வஸல்லல்லாஹு அலா ரசூலில் கரீம். உங்களுடைய கேள்விக்கு விளக்கம் சொல்வதற்கு முன்னால், நானும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈகை திருநாள் ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தக்கபல் அல்லாஹு மின்னா வமிங்கும். நீங்கள் ஒரு பொருத்தமான கேள்வியை ஆரம்பமாக தொடுத்திருக்கிறீர்கள். ரமலானை நிறைவு செய்த கையோடு இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே ரமலானை எப்படி பார்க்க வேண்டும்? மற்றொரு ரமலானை அடைந்தோம், பெற்றோம், அதன் பயன்களை நிறைவாக பெற்ற மனநிறைவோடு இப்போது ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு யதார்த்தத்தை, ஒரு உண்மையை நானும் நீங்களும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நமது ஆரம்பகால சலஃபுகள் சொல்வார்கள், மன் கான யஅபுது ரமதான ஃப இன்ன ரமதான கதுமாத், ஒமன் கான யஅபுதுல்லாஹ் ஃப இன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத். யார் ரமலானை வணங்கி வழிபட்டு கொண்டிருந்தாரோ, இதோ அந்த ரமலான் இறந்து விட்டது, முடிந்து விட்டது. யார் உண்மையில் அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு கொண்டிருந்தாரோ, அந்த அல்லாஹ் நித்திய ஜீவன், அவன் மரணிக்காதவன். ஏன் இந்த உண்மையை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்றிருந்தால், ஒரு கசப்பான உண்மை, கவலைக்குரிய ஒரு விஷயம். ரமலானிலே இரவு பகலாக அமல் செய்பவர்கள், இபாத் செய்பவர்கள், பகல் காலங்களிலே நோன்பு நோட்டவர்கள், இரவு காலங்களிலே நின்று வழங்கியவர்கள், குர்ஆனை ஓதியவர்கள், திக்ர் அவுராதுகள் ஈடுபட்டவர்கள், வீணான லகு முதலான அனைத்து அம்சங்களிலிருந்தும் விலகி வாழ்ந்தவர்கள் ரமலான் முடிந்த கையோடு மீண்டும் அவர்களுடைய வளமையான பழைய நிலைக்கு திரும்புகின்ற ஒரு சூழலை நாம் பரவலாக பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர்கள் நித்திய ஜீவனான நிலைத்திருப்பவனான அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு கொண்டிருந்தவர்கள் அல்ல, வெறும் ரமலானை வணங்கி வழிபட்டு கொண்டிருந்தவர்கள். ரமலானை வணங்க முடியாது, ரமலானுடைய ரப்பைத்தான் நாம் வணங்கி கொண்டிருந்தோம். ரமலானுடைய ரப்பு ஷவ்வால் இருக்கிறான், தொடர்ந்து வரும் மாதங்களும் இருக்கிறான், முழு வருடமும் இருக்கிறான், எல்லா காலமும் இருக்கிறான். இந்த உண்மை ஆழமாக புரியப்பட வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, நமது முன்னோர்கள் சொல்கிற மற்றொரு கருத்தும் இங்கு குறிப்பிடத்தக்கது. குன் ரப்பானியன் வலா தகுன் ரமதானியன். நீ ரப்பானிய மனிதனாக இரு, ரமதானிய மனிதனாக இருக்காதே. ரப்பானிய மனிதன் எப்போதும் ரப்போடு இருப்பவன், ரமதானிய மனிதன் ரமதானோடு மாத்திரம் தன்னுடைய அனைத்து செயற்பாடுகளையும் சுருக்கி கொண்டவன். ஒரு முஸ்லீம் ரமதானிய முஸ்லீமாக இருக்க முடியாது, ரப்பானிய முஸ்லீம். கூனு ரப்பானியின், நீங்கள் ரப்பானிகளாக இருங்கள், ரப்போடு எப்போதும் இறுக்கமான நெருக்கமான தொடர்பு கொண்டவர்களாக இருங்கள். இன்றைய இந்த நாளிலே இந்த உண்மை புரியப்பட வேண்டும். ரமலானை உண்மையில் நிறைவாக நாங்கள் பயன்படுத்தினோம் என்பதற்கு அடையாளம் இன்று கூட இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளின் போது கூட அந்த ரமலானிய உணர்வுகள்,
அந்த பசுமையான ஆன்மீக உணர்வுகள் நமது உள்ளங்களிலே கல்புகளிலே நிரம்பி பணிந்த வண்ணம் இருக்க வேண்டும். அப்போதுதான் ரமதானை உரிய முறையில் பயன்படுத்தியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர முடியும் நான் என கருதுகிறேன். ஆம், நிச்சயமாக நீங்கள் இந்த கருத்தை சொன்னபோது எனக்கும் ஒரு விடயம் ஞாபகம் வந்தது. பொதுவாக சமூகத்திலே ஒரு நிலைமை காணப்படுகின்றது. நீங்கள் இரண்டு விடயங்களை குறிப்பிட்டீர்கள், ரமதானிய மனிதர்கள், ரப்பானிய மனிதர்கள். பொதுவாக புகைப்பவர்கள் அல்லது மதுபானம் மருந்துபவர்கள் கூட ரமதான் மாதத்திலே அவற்றையெல்லாம் விட்டு விடுகிறார்கள். சில போது தொழாமல் இருப்பார்கள், ஆனால் நோன்பு பிடிக்கிறார்கள். அந்தளவு தூரம் அந்த ரமதானை அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள். ஆனால் ரமதான் முடிந்த கையோடு மீண்டும் அவர்களுடைய அந்த புகையை பிடிக்கின்ற அந்த பழக்கத்தை அவர்கள் மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே அவர்களிடம் அந்த ரப்பானிய உணர்வு மேலிடுகின்ற பொழுது அவர்கள் அந்த ரமதானிய மனிதர்களாக அல்லாமல் ரப்பானிய மனிதர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த கருத்தை அவர்கள் நிச்சயமாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கொண்டு அடுத்த விடயத்திற்கு சொல்கின்றோம். இந்த ரமலானை பொறுத்தவரை நாங்கள் ரமலானிலே பல பாடங்களை படிப்பினைகளை பெறுகின்றோம். இது ரமலான் அல்லாத காலங்களிலும் எவ்வாறு தொடரப்பட வேண்டும் அல்லது அதற்கான வழிவகைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று? உண்மையில் இன்றைய நாளிலே அதிகம் பேசப்பட வேண்டிய பொருள், அதிகம் பேசப்பட வேண்டிய தலைப்பு இது. இனி வரும் நாட்களிலும் இது அதிகம் பேசப்பட வேண்டும். ரமதான் என்பது ஒரு பயிற்சி பாசறை, ஒரு ஆன்மீக பயிற்சி பாசறை. அந்த பயிற்சி பாசறையிலே, அந்த ஆன்மீக பயிற்சி பாசறையிலே ஒரு மாத காலம் நாம் பல்வேறு பயிற்சிகளை பெற்றோம், புடம்போடப்பட்டோம், பயிற்றுவிக்கப்பட்டோம், நெறிப்படுத்தப்பட்டோம், வழிப்படுத்தப்பட்டோம். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூக உறவுகளில், ஹாலிக்குடனான உறவை பொறுத்தவரையில், மஹலுக்களுடனான உறவை பொறுத்தவரையில், படைப்பாளனான அல்லாவுடனான உறவுகளை பொறுத்தவரையிலும், படைப்புடனான உறவுகளை பொறுத்தவரையிலும் எவ்வாறு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான நிறைய வழிகாட்டல்களை, நிறைய பயிற்சிகளை இந்த ரமதான் நமக்கு தந்திருக்கிறது. இது பற்றி முழு ரமதானிலும் நிறையவே வழிகாட்டல்களை நாம் பெற்றிருக்கிறோம். இப்போது பெற்ற பயிற்சியின் விளைவுகளை இனி வரும் காலங்களிலே நாம் பார்க்க வேண்டும். ரமதானிலே என்னென்ன பயிற்சிகளை பெற்றோமோ, என்னென்ன பாடங்களை கற்றோமோ, என்னென்ன படிப்பினைகளை பெற்றோமோ, இவற்றை இனிவரும் காலங்களிலே எமது வாழ்க்கையிலே காணுகிற போதுதான் இந்த ரமதானிலே நாம் பசித்திருந்தமை, தாகித்திருந்தமை கயாமுல் லைலிலும் திலாவத்துல் குரானிலும் திக்ர் அவுராதுகளிலும் ஈடுபட்டமை அனைத்தும் அர்த்தம் உள்ளவையாக இருக்கும். இல்லாத போது கமின் சாயிமின் இல்லை சலஹு மின் சுயாமிஹி இல்லல் ஆத்துஷ் வல்ஜூ. நிறைய பேர் நோன்பு நோட்கிறார்கள். அவர்கள் பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் தான் அவர்கள் அடைந்து கொண்ட ஒரே விளைவு. அதுவல்லாத வேறு எந்த பயனையும் அவர்கள் ரமதானுக்கூடாக, நோன்புக்கூடாக பெறவில்லை என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையைத்தான் நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கும். எனவே இந்த கட்டத்திலே, குறிப்பாக இன்றைய இந்த ஈதுல் ஃபித்ர் திருநாளிலே, இந்த பெருநாளிலே நாம் திட சங்கல்பம் பூண வேண்டும். இந்த ரமதானிலே பெற்ற பயிற்சிகளை நாம் தொடருவோம். நாவை பேணினோம், தொடர்ந்து பேணுவோம். பார்வையை பேணினோம், தொடர்ந்து பேணுவோம். காதை பேணினோம், தொடர்ந்தும் பேணுவோம். கல்வியை பேணினோம், தொடர்ந்தும் பேணுவோம். அல்லாஹ்வுடனான உறவுகளை அற்புதமாக பேணினோம், தொடர்ந்து பேணுவோம். அடுத்த மனிதர்களுடனான உறவுகளை பேணுவதில் விழிப்பாக இருந்தோம், கவனமாக இருந்தோம், தொடர்ந்தும் அந்த விஷயத்திலே விழிப்போடு கவனமாக இருப்போம் என்று திடசங்கப்பம் பூணுகிற நாளாக இன்றைய இந்த ஈதுல் ஃபித்ர் திருநாளை, பெருநாளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆம், நிச்சயமாக. பொதுவாக இந்த பெருநாள் தினத்தை பொறுத்தவரையிலே சொல்வார்கள், ஐயாமு அக்லின் ஒஷூர்ப் என்று. அதாவது அது மகிழ்ச்சிக்குரிய, சந்தோஷத்திற்குரிய ஒரு நாள் என்பதிலே இரண்டாம் கருத்துக்கு இடம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த பெருநாள் தினத்திலே மகிழ்ச்சி மேலீட்டினால் சில போது இபாதத்துகள் அல்லது வணக்க வழிபாடுகள் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது. இது ஒரு துர்ப்பாக்கியமான நிலை. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பெருநாள் கொண்டாட்டங்களை அல்லது பெருநாள் தினத்தை வணக்க வழிபாடுகளோடு நாம் எவ்வாறு தொடர்புபடுத்தலாம்? பெருநாள் என்ற அந்த சொல்லுக்கு அரபு மொழியிலே ஈத் என்று சொல்வார்கள். ஈத் என்ற சொல் ஆதய ஔது, ஔதா என்ற சொல்லிருந்து பிறந்தது. திரும்புதல், மீளுதல் என்பது அதன் பொருள். அல்லாவின் பக்கம் மீளுதல்,
இப்போ திருநாள் தினத்தில் கூட ஒருவர் அல்லாவின் பக்கம் விட வேண்டும். ஒரு அற்புதமான மார்க்கம். பொதுவாக பிறநாள் தினம் என்றால் எல்லா வகையான கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபடுற நாள், ரொம்ப குதூகலமாக இருக்கும் நாள், கூத்தடித்து கும்மாளம் அடிக்கும் நாள் என்ற ஒரு மனப்பதிவு தான் உலக மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பிறநாள் தினமே அல்லாவின் பக்கம் மீளும் தினமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் தான் ஐத் என்ற சொல் பிறநாளை குறிப்பதற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவு தூரம் வணக்க வழிபாடுகளுக்கும் அல்லது ஐபாதத்துக்கும் இந்த மார்க்கத்துக்கும் இடையில் இறுக்கமான தொடர்பு இருக்கிறது. ஒரு மூமின் 24 மணி நேரமும் இபாதத்தில் தான் இருக்கிறார். அவர் கியாமில் இருந்தாலும் சியாமில் இருந்தாலும் ருக்கூவில் இருந்தாலும் சுஜூதில் இருந்தாலும் திலாவத்துல் குர்ஆனில் இருந்தாலும் திக்ர் அவுராதில் இருந்தாலும் இபாதத்தில் இருக்கிறார். இங்கே இப்போது இந்த நிகழ்ச்சியிலும் நாங்களும் இபாதத்தில் தான் இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் இபாதத்தில் தான் இருக்கிறார்கள். இந்த பார்வை ரொம்ப முக்கியமானது. இங்கே நான் இன்னொரு குறிப்பை சொல்ல வேண்டும். இஸ்லாத்துடைய பார்வையிலே ஐபாதா ஷாயிரியா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. ஐபாதா தாமுலியான்னு மற்றொரு பகுதி இருக்கிறது. தொழுகை, நோன்பு, திலாவத்துல் குர்ஆன், திக்ர் அவுராத் இவையெல்லாம் ஐபாதா ஷாயிரியா, கிரியைகள் சார்ந்த இபாதத்துகள், ரிச்சுவல்ஸ் என்று ஆங்கில மொழியிலே சொல்வார்கள். இன்னொரு வகையான இபாதத்துகள் உண்டு, இபாதா தாமுலியா, உண்மை பேசுவது, நம்பிக்கை நாணயமாக நடந்து கொள்வது, பெற்றோரை பராமரிப்பது, நட்பு பாராட்டுவது, நியாயமாக நடந்து கொள்வது, நீதியை நிலைநாட்டுவது, சத்தியத்துக்காக குரல் கொடுப்பது, சத்தியத்தை உலகத்திலே பரப்புவது, இப்படி இப்படி எமது அன்றாட வாழ்க்கையிலே மனித விழுமியங்களாக சிறந்த குணங்களாக பண்புகளாக கருதப்படுகின்ற அனைத்தும் இபாதா தஆமுலியான பகுதியில் வரும். ரமதானிலே பெரும்பாலும் இபாதா ஷாயிரியாவுக்கு அதிகமான அழுத்தம் நாம் கொடுத்திருப்போம், கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் எதிர்பார்ப்பு. ஆனால் இன்று முதல் இபாதா ஷாயிரியாவுக்கு நாம் அழுத்தம் கொடுப்பது போலவே இபாதா தஆமுலியா பக்கம் கூடுதலாக நமது கவனத்தை செலுத்த வேண்டும். இன்று நாம் தொழுதோம் என்றால் அது இபாதா. அதே நேரம் குடும்பத்தாரோடு இருந்து காலை உணவு சாப்பிட்டோமா, அது ஒரு இபாதா. நண்பர்களை அன்பர்களை சந்தித்தோமா, அது ஒரு இபாதா. நோயாளிகளை போய் சேமம் விசாரித்தோமா, இபாதா. ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்தோமா, இபாதா. இதைத்தான் வாழ்வே வணக்கம் என்று நாம் சொல்கிறோம். இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்திலே வாழ்வே வணக்கம். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இபாதத்தில் இருக்கிறோம், வணக்கத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்பது தான் எமது தீனுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக நான் நினைக்கின்ற இது இந்த மார்க்கம் பற்றிய அல்லது இஸ்லாத்தினுடைய இந்த இபாதா பற்றிய கண்ணோட்டம் பற்றிய ஒரு முழுமையான பார்வை தேவை என்று நீங்கள் வலியுறுத்தினீர்கள். நிச்சயமாக அண்மை காலமாக நான் நினைக்கின்றேன் பெரியதொரு சிந்தனை மாற்றம் சமூகத்திலே ஏற்பட்டு வருகின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல பொதுவாக வணக்க வழிபாடுகள் என்றால் தொழுகை தொடங்கி ஹஜ் வரைக்குமான அந்த வணக்க வழிபாடுகளைத்தான் வணக்க வழிபாடுகள் என்று கருதுகிறார்கள். நான் நினைக்கின்றேன் நீங்கள் ஒரு மாநாட்டிலே சுவாரஸ்யமாக மிகவும் ஆசியமாக பேசிய ஒரு துணுக்கு எனக்கு நினைவிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள், தொழுகிறேன் தொழுகிறேன் அல்லாவுக்காக, வைக்கோல் திருடுகிறேன் மாட்டுக்காக, இப்படியான ஒரு மனப்பதிவு. அதாவது நாங்கள் வியாபாரத்திலே தில்லுமுள்ளுகள் அல்லது ஏமாற்று பொய் இதெல்லாம் சர்வசாதாரணம், இது இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது என்ற ஒரு வகையான மனப்பதிவை ஏற்படுத்தி கொள்கின்றோம். அந்த மனப்பதிவை தொடர்ந்து நான் ஒரு ஹஜ்ஜை செய்துவிட்டால் அல்லது ஒரு உம்ராவை நிறைவேற்றிவிட்டால் அங்கே நான் தௌபா செய்து கொள்வேன், இதுவெல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் என்று தெளிவாக சொல்லலாம். இந்த ரமதானிலே 30 நாட்கள் நோன்பு நோட்டு இருக்கிறோம், ஒரு மாத காலம் நோன்பு நோட்டு இருக்கிறோம், திரும்ப கயாமுல்லையில் ஈடுபட்டிருக்கிறோம், குர்ஆன் ஓதி முடித்திருக்கிறோம், நிறைய திக்ர் அவுராத் செய்திருக்கிறோம், தான தர்மம் செய்திருக்கிறோம், இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். எனவே 27 இரவு தௌபாவில் ஈடுபட்டிருக்கிறோம், கடைசி 10 நிறைய அமல்கள் செய்திருக்கிறோம், ஏத்துக்காஃப் எழுந்திருக்கிறோம், மாஷா அல்லாஹ் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன. இனி எஞ்சியுள்ள காலத்திலே சுதந்திரமாக நாம் இந்த இபாதா தாமுலியா பக்கத்தை பொறுத்தவரையிலே
பொருட்படுத்தாமல் நடந்து கொள்ளலாம் என்ற ஒரு பார்வை இருக்கும் என்றிருந்தால் உண்மையில் அது மிகப்பிழையான ஒரு பார்வை. ஆம், நிச்சயமாக. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அப்படியான அந்த குறுகிய பார்வைகளிலிருந்து நாம் எம்மை விடுவித்து கொண்டு அப்படியான ஒரு பரந்த பார்வையை நோக்கி, விரிந்த கண்ணோட்டத்தை நோக்கி நாம் வர வேண்டும். ஆனால் அண்மை காலமாக மாஷா அல்லாஹ் நான் நினைக்கின்றேன், அப்படியான அந்த பரந்த கருத்தை இன்று பலர் உள்வாங்கி இருக்கின்றார்கள். ஒரு நல்லதொரு மாற்றத்தை நாங்கள் கண்டு வருகின்றோம். அந்த மாற்றம் தொடர்ந்தும் நீடிக்க வேண்டும் என்ற ஆசையும் அபிலாஷையும் எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இருக்கின்றது என்ற அம்சத்தை கூறிக்கொண்டு பெருநாளுடைய நோக்கங்கள் பற்றியும் சில அம்சங்களை நேர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். உண்மையில் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே பெருநாளுடைய ரூஹாக, பெருநாளுடைய ஆத்மாவாக பிரதான நோக்கமாக இருப்பது அன்பை பகிர்ந்து கொள்வது. எனவே இந்த நாளிலே மிக முக்கியமாக வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவது போல, ஏனைய பெருநாள் தொடர்பான கிரியைகளில் ஈடுபடுவது போல, இன்றைய நாளிலே அல்லாஹ்வுடைய அடியார்களுடனான உறவை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும். பெற்றோருடனான உறவு, பிள்ளைகளுடனான உறவு, இனபந்துக்களுடனான உறவு, உற்றார் உறவினர்களுடனான உறவு, அயலவர்களுடனான உறவு, ஊரார் உடனான உறவு, அனைத்தும் சீர் செய்யப்பட வேண்டும். எவருடனாவது பகை இருக்கிறதா, இன்றைய நாள் பொன்னான சந்தர்ப்பம், அந்த பகமையை நீக்கிக் கொள்ள வேண்டும். ஏதாவது மனஸ்தாபங்கள் காணப்படுகின்றனவா, இன்றைய நாள் அரிய சந்தர்ப்பம் அத்தகைய மனஸ்தாபங்களை நீக்கிக் கொள்வதற்கு. இன்றைய நாளுடைய மிக முக்கியமான அமலாக அதனை குறிப்பிட்டால் அது பிழையாக மாட்டாது. இன்றைய நாளிலே எமது உறவு வளர்க்கப்பட வேண்டும். முசாஃபஹா கூடாக, முஆனாக்காவ் கூடாக, நண்பர்களுடைய வீடுகளை போய் தரிசிப்பதற்கூடாக, உற்றார் உறவினர்களை போய் பார்ப்பதற்கூடாக, உறவுகளை புதுப்பித்துக் கொள்கிற நாளாக, இருக்கும் உறவுகளை மேலும் பலப்படுத்திக் கொள்கிற நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக, முஸ்லிம் உம்மத்தின் சகோதரத்துவம் ஆழமாக உணரப்பட வேண்டிய ஒரு நாள். முஸ்லிம் உம்மத்துடைய ஒற்றுமை, ஐக்கியம் ஆழமாக உணரப்பட்டு பலப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நாள். நேரடியாக உலகளாவிய முஸ்லிம் உம்மத்தை பற்றி நாம் கவலைப்படுகிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த பெருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற போது, உலகின் பல பாகங்களிலே பல்வேறு அவலங்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்ற அந்த சக உதரங்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நாம் மிகவும் உருக்கமாக துவா செய்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு விடுவை கொடுக்க வேண்டும், மீட்சியை கொடுக்க வேண்டும், மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று துவா செய்கிறோம். அதே நேரத்தில் நமது நாட்டை பொறுத்தவரையிலே, நமது ஊர் மட்டங்களிலும் சரி, பிரதேச மட்டங்களிலும் சரி, பிராந்திய மட்டத்திலும் சரி, நாடளாவிய ரீதியிலும் சரி, முஸ்லிம் சமூகத்துடைய ஒற்றுமை, ஐக்கியம் அதிகமாக வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு நாள். உலமாக்களாக இருக்கலாம், முஸ்லிம் தலைமைகளாக இருக்கலாம், அரசியல் தலைமைகளாக இருக்கலாம், சமூக தலைமைகளாக இருக்கலாம், கட்சிகளை சார்ந்தவர்களாக சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஜமாத்துகள் தரிகாக்கள் அமைப்புகள் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் சார்ந்தவர்களாக இருக்கலாம், வித்தியாசமான சிந்தனை போக்குகளை கொண்டவர்களாக இருக்கலாம், அனைவரும் எல்லா வகையான வேறுபாடுகளையும் மறந்து ஒன்றாக இணைந்து தமக்கு மத்தியிலான நல்லுறவை, ஐக்கியத்தை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய நாள் இன்றைய பெருநாள். எல்லா பெருநாட்களின் போதும் இது இன்றியமையாதது, ஆனால் வரலாற்றில் என்றும் இல்லாத அளவுக்கு இன்று இப்போது முஸ்லிம் சமூகத்துடைய இந்த ஒற்றுமை ஆழமாக உணரப்பட வேண்டும். அந்த வகையில் இன்றைய நாளை இதற்கு உச்சநிலையில் பயன்படுத்தி கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதனை நாங்கள் இபாதத்துல் அஸ்ர், இபாதத்துகளை பல கண்ணோட்டங்களில் நாம் பிரிக்கலாம். த நீட் ஆஃப் தி அவர் என்று சொல்வது போல, அந்த நேரத்துக்குள்ளே இபாதத் இருக்கிறது. நேரத்துக்குள்ள தேவைகள் இருப்பது போல, ஒவ்வொரு நேரத்துக்கும் காலத்துக்கும் இடத்துக்கும் உள்ள இபாதத்துகள் காணப்படுகின்றன. அந்த நேரத்தில் அந்த இபாதத்துகள் ஈடுபடுவது கடமை. அவற்றை விட்டுவிட்டு வேறு இபாதத்தில் ஈடுபடுவது மார்க்க கண்ணோட்டத்திலே கேள்விக்குறியாக மாறலாம்.
அந்த வகையில் தற்போத நிலையில் இப்போது நிலையில் முன்னுரிமை பெறுகிற முதன்மை பெறுகிற இபாதத்களில் ஒன்றுதான் இந்த சமூகத்துடைய ஐக்கியம். அதிலும் குறிப்பாக இந்த பிறநாள் தினத்திலே இது பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டும், இதற்கு வழிவகை செய்ய வேண்டும், நாம் உடனடியாக இதனை செயல்படுத்த வேண்டும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, தமிழிலே சொல்வார்கள், நன்றே செய் அதை இன்றே செய், நன்றே செய் அதை இன்றே செய், அதை இப்போதே செய். தஸ்வீஃப், இந்த போஸ்ட்போனிங் மென்டாலிட்டி, நாளை செய்வோம், நாளை மறுநாள் செய்வோம், அடுத்த ஆண்டு செய்வோம், இந்த நிலைமை உருவானதன் பின்னால் செய்வோம் என்ற இந்த தஸ்வீஃப் என்ற இந்த தாமதப்படுத்துகிற தவணை போடுகிற இந்த சிந்தனை பாங்கு ஷைத்தானியத்தானது. ஷைத்தான் மூமின்களை வழிகெடுப்பதற்கு கையாளுகிற மிகப்பெரிய வியூகம்தான் இந்த தஸ்வீஃப், தவணையிடும் மனப்பாங்கை உருவாக்குவது. எனவே இன்றைய பெருநாள் தினத்தை இந்த சமூக ஒற்றுமைக்காக நாம் உச்சநிலையில் பயன்படுத்த வேண்டும். ஆம், நீங்கள் குறிப்பிட்ட அந்த கருத்தோடு பொதுவாக நான் நினைக்கின்றேன் அந்த நீட் ஆஃப் தி ஆவ என்று சொன்னீர்கள். எனவே இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்ன என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள். நான் நினைக்கின்றேன் அரபு மொழியிலே அமல் சாலிஹா என்ற அந்த வார்த்தை, அமால் சாலிஹா என்ற அந்த வார்த்தையை எல்லோரும் நல்லமல்கள் என்று தான் பொதுவாக மொழிபெயர்க்கின்றார்கள். ஆனால் அதற்கு இன்னும் ஒரு கருத்து இருக்கின்றது, அந்த உரிய நேரத்திற்கு பொருத்தமான அமல் அல்லது இபாதா என்ற வகையில் அல்லவா உஸ்தாத் அவர்களே? ஆம், அந்த குறிப்போடு நான் நினைக்கின்றேன் நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தை நாங்கள் நெருங்கியிருக்கிறோம். இன்னொரு குறிப்பை சொல்ல வேண்டும், மன்னிக்க வேண்டும், சுருக்கமாக சொல்கிறேன். இலங்கை ஒரு பல்சமய பல்லின மக்கள் வாழ்கிற சமூகங்கள் வாழ்கிற ஒரு நாடு என்ற வகையில் சமூக ஒற்றுமை எவ்வளவு தூரம் முக்கியமானதோ அதே போல் சகவாழ்வும் சமூக நல்லிணக்கமும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சம். இன்றைய நாளை கண்டிப்பாக சமூக நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் கட்டியெழுப்புவதற்கும் நாம் பயன்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மாலா இத்திமுல் வாஜிபு இல்லா பிஹி ஃபஹு வாஜிப் என்ற விதியின் அடிப்படையிலே இந்த ஒரு மார்க்க கடப்பாடும் நமக்கு இருக்கிறது என்பதும் ஆழமாக உணரப்பட வேண்டும். ஆம், இந்த உங்களுடைய கருத்தையே நாங்கள் பெருநாள் செய்தியாக எடுத்துக்கொள்ளலாமா அல்லது நீங்கள் மேலதிகமாக ஏதும் சொல்ல விரும்புகின்றீர்கள்? சமூக ஒற்றுமை சகவாழ்வு இந்த இரண்டின் பக்கமும் கவனத்தை குவிப்போம், அதற்காக உழைப்போம். இதுதான் இன்றைய பெருநாளுடைய சுருக்கமான செய்தி. உண்மையில் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை நீங்கள் இந்த பெருநாள் தினத்திலே நேர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நிச்சயமாக இந்த கருத்துக்கள் அவர்களுடைய மனங்களை தொட்டிருக்கும். நிச்சயமாக அந்த சிந்தனைகளும் கருத்துக்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தி அல்லாஹு தாலா அவர்களை இந்த பெருநாள் தினத்திலே அவன் பால் மீளக்கூடிய நல்லடியார்களாகவும் அவன் பால் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்லடியார்களாகவும் சகவாழ்வையும் சமூக ஒற்றுமையையும் கட்டி காக்கின்ற நல்ல மனிதர்களாகவும் நட்பிரஜைகளாகவும் அவர்களை உருவாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு உங்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை வழங்கியமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜசாக்குமுல்லாஹ் ஹைரன். ஈத் முபாரக். ஆம்நேர்களே, இத்தோடு நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு அரிய பல கருத்துக்களை வழங்கியவர் ஜாமியா நலீமியாவின் பிரதி பணிப்பாளரும் அகில இலங்கை ஜம்யத்துல் உலமாவின் துணைத் தலைவரும் ஜம்யத்துல் உலமாவின் ஒத்துழைப்பிற்கும் ஒருங்கிணைப்பிற்குமான கவுன்சிலின் செயலாளருமான அஷேக் ஏசி அகார் முகமது அவர்கள். தமிழ் எங்கெல்லாம் வாழ்கின்றதோ அங்கெல்லாம் அவருடைய குரல் ஒலித்து கொண்டிருக்கின்றது. உலக நாடுகள் எங்கிலும் அவருடைய குரல் இன்று வரை ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கின்றது. அண்மையிலும் அவர் ஒரு வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு நேற்று தான் அவர் வந்திருந்தார். நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த போது சிரமம் பாராமல் வந்து பல நல்ல கருத்துக்களை, இந்த காலத்திற்கு பொருத்தமான கருத்துக்களை அவர் தந்தார். நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும். அது எம் அனைவருடைய வாழ்விலும் அந்த சிந்தனைகள் திருப்புமுனைகளுக்கு அடிகோலும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையோடு மீண்டும் உங்களுக்கு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இதுபோல் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக்.
The Value Based Media Network.